Hello guys, welcome to our channel. I am going to go to the Central Bus. அப்படியே இந்த பாலாம்பாள நைட்ல அந்த மலைக்கு நல்ல சூடா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம படி நிலையா நடந்து போய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் திருச்சி ஜங்ஷன். இப்போ வாங்க திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே போய் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு பழைய காலத்துக்கு ட்ரெயின் மாதிரி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை முடிச்சு அப்படி வாங்க உள்ளே போவோம். போகும்போது உங்களுக்கே அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸோட அனௌன்ஸ்மெண்ட்டு. செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் போகிற ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அந்த ட்ரெயினை வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்குது. அந்த ட்ரெயினையும் காற்று வாங்க உள்ள போய் பார்ப்போம். நம்ம ட்ரெயின் எப்போ மணிக்கு இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெயினை வந்து வரதுக்கு டைம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்துங்க. இது வந்து நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின்கள் வரிசையில் இது ஒரு ட்ரெயின். நல்லா ஸ்பீடாக போகிற ட்ரெயினு. இந்த ட்ரெயின் வந்து இப்போ கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கு. நம்ம ட்ரெயினை கரெக்டான டயத்துக்கு வரணும்னு நம்புவோம். வாங்க காத்திருப்போம். எத்தனை மணிக்கு வரான்னு பார்ப்போம். கரெக்டான டயத்துக்கு வரதா என்னென்னு. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அது வந்து எங்கேருந்து எது வரையும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லத்துலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகுது. அதில் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து பண்ணி போட்டிருக்கோம். அதாவது டைமிங் எல்லாம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இங்கே டேக் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனந்தபுரி எக்ஸ்பிரஸோட ஃபுல் ட்ரெயின்களாக இந்த இதில் நம்ம காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ட்ரெயினுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 12 மணி. நம்ம ட்ரெயினை வந்து 1:50 வரும். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பொதிகை எக்ஸ்பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸோட டைமிங் எல்லாம் நம்ம போட்டுருவோம். இது நம்ம சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஃபுல்லாக டீசல் இன்ஜினோட உங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து சென்னை வரையும் டீசல் இன்ஜினோட ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகுதுன்னா அது நம்ம சேது எக்ஸ்பிரஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஆர் சிட்டி எக்ஸ்பிரஸ். இது வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் போகுது. இது வேப் சவுண்ட் போட்டு போகலாம். மாறி போகணும். கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இதுக்கு மேலே வந்து ட்ரெயின் போகுது. நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக பார்த்து ஏறிக்கலாம். இது 2-3 அது அங்கிட்டு 4-5 அப்படி. திருச்சாரூர் ஜங்ஷன் வந்து கிளம்பியாச்சு கைஸ். நமக்கு வந்து ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் ஏர்லியாக தான் வந்துச்சு. வந்துட்டு இப்போ வந்து 10 நிமிஷம் டெல்லியில் கிளம்பியிருக்கு. போகிறப்ப கவர் பண்ணி கரெக்டான டயத்துக்கு போகலாங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து 2 பிரியுது. இது வந்து நமக்கு வந்து குளித்தலை கோயம்புத்தூர் அந்த போகிற வழி ரூட்டாகுது. நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு கைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் நிற்கின்னு போட்டுருந்துச்சு. அதை நம்பி நம்ம 3 நின்றுக்கிட்டு பிஆர் சிட்டி எக்ஸ்பிரஸ் சேது எக்ஸ்பிரஸ் பொதிகை எக்ஸ்பிரஸ்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஆர் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 3 கிளம்பவே இல்லை. அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அப்போயே ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பிளாட்ஃபாரத்தில் ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்க்கலான்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்னு போட்டுருந்துச்சு. கொல்லத்துலேருந்து தஞ்சாவூர். நம்ம ட்ரெயின் கொல்லத்துலேருந்து எக்மோர் போகுது. அது கொல்லத்துலேருந்து தஞ்சாவூர்னு போட்டுருந்துச்சு. சரி அது வேறு என்ன ட்ரெயினுமோனு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் வரத்துக்கு லேட்டாகும் போதுன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது. உங்கள் ட்ரெயின் வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து 1 பிளாட்ஃபாரத்தில் நிற்கிது. இன்னும் சிறு தினத்தில் கிளம்பிடுங்க. அதோட தான் குடுகுடுன்னு வந்து நம்ம பிளாட்ஃபாரத்தில் மாறி வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சோம். பெரிய சவாலான இதாக போயிடுச்சு. வாங்க இந்த ஜானியை கண்டு போனோம். இன்னும் நிறைய மோது வித்தியாசமான ஒரு சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. உள்ளே அந்த வீடியோ பார்த்தேன்.
நிமிஷம் டிலே இல்லை. வேறு விருதாச்சலம் வந்துட்டு விருதாச்சலத்தில் கிளம்பிட்டான். இந்த ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து வரிசையாக எல்லா ட்ரெயினும் வர க்யூவில் வரும். நம்ம இப்போ வீடியோ எடுத்தாப்பில் பொதிகை நெல்லை ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சிலம்பு, நெல்லை, சிலம்பு, பொதிகை, பியால் சிட்டி, சேது எக்ஸ்பிரஸ்ஸு, ராமேஸ்வரம், சென்னை எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ட்ரெயின், நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது, அதோட இந்த நைட்டில் போகிற ட்ரெயினோட வரிசைகள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து விடிய காலையில் அந்த மாதிரி தான் அடுத்த ட்ரெயின்கள் வரும். அவங்களுக்கு வந்து பியால் சிட்டி எக்ஸ்பிரஸில் இல்லை இந்த எக்ஸ்பிரஸ்லாம் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காட்டி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவங்களுக்கு வந்து திருச்சிக்கு வந்து 1:50 வந்திருக்கு, அதாவது 1:50 அந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க. இந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள், பார்த்து அது எந்த எந்த ஏரியாவில் எந்த டயத்துக்கு வருது எல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். அதை வச்சு இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து பியால் சிட்டி பொதுகி அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட கொஞ்சம் டிக்கெட் வந்து லேட்டாக புக் பண்ணால் கிடைக்கி. பொதுகி பியால் சிட்டிலாம் உங்களுக்கு சீக்கிரம் முடியும். அனந்தபுரியில் வந்து கொஞ்சம் டிக்கெட் வந்து அதிகமாக கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் காய்ஸ், இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம். இப்போ வந்து நம்ம வந்து சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நைட்லாம் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போனிச்சு. இப்போ காலையிலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரெயினை ஸ்பீடு வந்து பார்க்குறீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போகுது. நான் இப்போ இந்த ஸ்பீடாக மீட்டர் போகிறேன், அதை நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. மேல்மருவத்தூர் வந்தாச்சு, ஆன் டைத்து தான் வந்துருக்கு. மதுரா தங்கம் வந்தாச்சு, அந்த டைட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கு.
செங்கல்பட்டு வந்தாச்சு, செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்தாச்சு. மழை பெஞ்சதுனாலே என்னமோ தெரியல, நம்ம சென்னை வந்து கேரளா மாதிரி எனக்கு தோணுது. நம்ம சென்னைக்கு தான் போய்கிட்டு இருக்கோமா கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கோமாங்கிறது தோன்றதாப்ப இருக்குது. அது மழை பெஞ்சதுனாலனா இல்லை இந்த ரூட்டே அப்படி என்னன்னு தெரில. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாம் வருது, நல்ல பச்சை பசுன்னு நிறையா இது சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்குது.
ஹைவே வந்து பார்த்துக்கிட்டே போயிருந்தேன். அந்த பஸ்ஸு போய்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வியூஸாக நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டே அதை ஜூம் பண்ணிக்கிட்டே அந்த பஸ்ஸு வர்றதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று டக்குன்னு போகும். ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும், இது வந்து தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த சென்னை டு திருச்சி போகிற இதுலேயே ஹைவே அது அப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் நிற்கும். அதை இவ்வளோ வேகமாக போகுது. போன வேகத்தில் நான் மொபைலே கீழே போட்டிருப்பேன், அந்த அளவுக்கு வேகமாக போகுது பாருங்க. தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் வந்து 10 நிமிஷம் டிலே வந்துருக்கு. அந்த அதுக்குள்ள தான் ஹைடன் லேக், அந்த படத்தில் தான் இருப்பாங்கள்ல அந்த இது அங்கெல்லாம் இருக்குது. ஹைடன் லேக் சின்னதாக ஒரு லேக் மாதிரி மேலே மலையிலிருந்து கூட்டு இருக்கும், அது அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு கைஸ். நம்ம சொன்ன தேவைப்படி 7:40 கரெக்டாக வந்து சேர்ந்துச்சு. எதுவும் இல்லை, பிஃபோர் எதுவும் இல்லை, கரெக்ட் டயத்துக்கு கரெக்டாக வந்து வைக்கும் டாப்பில். அவ்வளோதான் கைஸ், இந்த ட்ராவல்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 வீடியோஸ் அதிக வீடியோஸ் நம்ம வந்து இனிமேல் அப்லோட் பண்ண தயாராக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே சப்போர்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.